ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AtoZ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஈஸியான அந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணலாங்க. நான் ஆல்ரெடி வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வீட்லேயே நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஃபுட் கலர்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஈஸியாகவும் செய்யலாம், அண்ட் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இன்றைக்கி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மீன் பீசஸ் வந்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஜிலேபி மீனில் வந்து எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாக வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்காமல் ஸோ லைட்டாக ஆயில் விட்டு நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்குங்க. நீங்கள் கடையில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இது கூட இந்த மசாலாவுக்கு நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் தூள் வந்து எடுத்துருக்கேங்க. அடுத்தது வரமிளகாய் தூள். நான் வெறும் வரமிளகாய் மட்டும் தனியாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகம். இது வந்து நல்லா மணமாகவும் இருக்கும், வாசத்துக்காகவும். அண்டு மிளகு வந்து எடுத்திருக்கேன், காரத்தினுடைய சுவைக்கு ஏற்ப கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முட்டை, ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்திருக்கேங்க. அடுத்தது இது கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்தது கறிவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். ஸோ பொறிச்சு எடுக்கும் போது அந்த கறிவேப்பிலை வந்து இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்தது இஞ்சி அண்டு பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க. இது ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து எடுத்துக்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீரகமும் மிளகும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து தனியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு இதனுடைய மசாலா வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணலாங்க. இப்போ இதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டும் நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டையும் வந்து நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இஞ்சியும் பூண்டு ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது இதுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது வரமிளகாய் தூள். இது வந்து காரத்துக்கு ஏற்ப நம்ம வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வெறும் வரமிளகாய் மட்டும் நான் வந்து பவுடர் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கு மேலே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிளகுத்தூள். இது கூட வந்து நான் சீரகமும் போட்டு அரைச்சிருக்கேன். சீரகனுடைய அளவு வந்து ஒரு ஸ்பூன் இருக்குது அப்படின்னா மிளகினுடைய அளவு வந்து அதில் 1:2 இருக்கணும். அப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கணும். ஸோ அந்த ரேஷியோவில் வந்து நான் இதை ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ இது வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர். இது வந்து எண்ணெயில் வந்து மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உப்பு. ஸோ சுவைக்கு ஏற்ப நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பும் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை வந்து நம்ம 2/3 வந்து பிச்சு போடுக்கலாம். இப்போ கறிவேப்பிலையும் நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். எங்கள் வீட்டோட குட்டி வாளுங்க அமைதியாக 5 நிமிஷம் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார். ஸோ இதை செய்ய காட்டி என்னை படாப்படுத்தி எடுத்தார். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவும் அவர் வந்துட்டு போகிறது அங்கங்கே கிளிப்ஸ் வந்து இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட நான் வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ முட்டையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து என்னை கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு இதோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, வரமிளகாய் தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மீனை வந்து இது கூட போட்டு நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக மசாலா வந்து தடவ போகிறேங்க. நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன். இந்த மீன் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக முள் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு அரை பழம் வந்து லெமனுடைய ஜூஸை வந்து நான் இது கூட வந்துட்டு ஆட் பண்ணுறேங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுடலாங்க. இந்த ஜிலேபி மீன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து இந்த ஜிலேபி மீனில் வந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. அது வந்து மண் சட்டியில் வந்து நான் செஞ்சு காட்டியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்துட்டு ஐ பட்டனில் தரேன். ஸோ பார்க்காதீங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மீன் பீசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மசாலாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு பீசஸாக வந்து நான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலாவை வந்து மீனுடைய எல்லா பக்கத்துலேயும் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா பிரட்டி விடணும்.
இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் நல்லா பெரட்டி விடுறேங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இதை நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே வந்து மீன்குள்ளே வந்து நல்லாவே இறங்கிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நான் இதுக்கு ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து தனியாக வைக்கிறதுக்காக ஒவ்வொரு பீசஸாக தனித்தனியாக வந்து பிளேட்டில் வந்துட்டு வைக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா பீசஸும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பீசஸாக நம்ம வந்து மசாலா எல்லா பக்கம் மீனோட எல்லா பகுதியிலும் இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கோட்டிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளேட்டில் அடுக்கி வச்சு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இதை ஊற விடலாங்க. இப்போ நான் ரெண்டு பிளேட்லேயும் வந்து இதை வச்சுருக்கேன். இது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இதை நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதாங்க இனிமேல் வேலை. ஸோ இந்த மாதிரி மசாலா ஐட்டம் வந்து ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மசாலாஸ் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து இப்படியே ரெடி பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு, மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா மீனோட நல்லா கோட்டிங் ஆகிருக்கு. இப்போ இதை நாம் வந்துட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணலாங்க. இப்போ ஆயிலெலாம் நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு எண்ணெய் முழுகிற மீன் வந்து போட்டு முழுகிற அளவுக்கு நான் ஆயில் விட மாட்டேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுட்டு அதில் வந்துட்டு மீனை போட்டு நான் பொறிச்சு எடுக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு மீனை ஒவ்வொரு பீசஸாக நம்ம வந்துட்டு எடுத்து போடலாம். ஸோ இப்போ ஆயில் நல்லா ஹீட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக வந்துட்டு நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒரு 3 பீசஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பகுதியும் வந்து நம்ம திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா இதாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து அதனுடைய அனதர் சைடை வந்து நான் திருப்பி போடுறேன். இது வந்து இந்த மசாலா எதுவுமே வந்துட்டு எண்ணெயிலையும் போகாதுங்க, நல்லா மீனோட நல்லா கோட்டிங் ஆகிருக்கும். நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஆஃப் அன் ஹவருங்கிறது நீங்கள் இன்னும் 1 ஹவர் விட்டீங்க அப்படின்னா இன்னமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மீனை வந்து நம்ம எடுத்து சாப்பிடும் போது அதனுடைய மசாலாவுடைய டேஸ்ட்டு நல்லாவே தெரியுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அதனுடைய பேக் சைடும் வந்து நான் திருப்பி விட்டுருக்கேன். இது வந்து ஒரு ஹையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 minutes போதும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லோ பண்ணிட்டோம், ஹை பண்ணிட்டோம். நம்ம ஒரு 10-15 ஒரு 15 minutes விட்டோம் அப்படின்னா நல்லா மீன் வந்து நல்லாவே குக் ஆயிருங்க. இப்போ நல்லா வந்து மீன் வந்துட்டு நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டேன். ஸோ மீன் வந்து நல்லாவே வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ டபுள் சைடு வந்து நல்லா இதாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொரு பீசஸாக வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இதையே வந்து நீங்கள் ஆயிலில் ஃபுல்லாக போட்டு பொறிச்சு எடுக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆயில் வந்து கம்மியாக விட்டு நான் வந்து பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த தோசை தவாவில் போட்டு செய்கிற மாதிரி இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.